ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே நம்முடைய குடும்பங்களிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டாக்குவார். நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உண்மையிலே நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் இம்மட்டும் ஆசீர்வதித்து வருகிற தயவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்க 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 நம்முடைய குடும்பங்களிலே ஆசீர்வாதத்தால் கர்த்தர் நிரப்புகிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் நினைக்கலாம், எவ்வளவுதான் ஜோமன்னாலும் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கலையே, எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறதே, நடக்கிற சூழ்நிலைகளெல்லாம் பார்த்தால் பயமாக இருக்கிறதே என்கிற ஒரு சூழ்நிலையோடு கூட நீங்கள் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரத்தில் இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு அற்புதங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமேன், ஹாலேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டிசம்பர் மாதம் வந்தாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இல்லையா? உண்மையிலே அது கிறிஸ்து பிறந்த ஒரு மாதம், கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாடுகிற ஒரு மாதம். ஆகவே நிச்சயமாகவே ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்து பிறந்திருக்கிறார், நமக்குள்ளே ஆண்டவர் வாசமாக இருக்கிறார். ஆகவே நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. ஆனால் நிறைய நேரங்களில் பலவிதமான பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டிருப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? லூக்கா 2:10. லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். 11:1, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள். கிறிஸ்து பிறந்த உடனே, நம்முடைய ஆண்டவர் பிறந்த உடனே உலகத்திலே இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதிருங்கள். ஆமேன், ஹாலேலூயா. காரணம், கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். அவர் நமக்காக பிறந்ததினால உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல பயங்களை மாற்றி சகல போராட்டங்களில் இருந்து உங்களை விடுவிக்க அவர் வல்லமை உடையவர் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என்னென்ன பயத்தோடு நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீர் பிறந்து ஆண்டவரே எங்களுக்கு அந்த பயத்தை நீக்கும்படி உலகத்திலே வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கள் கூட இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன பயம் ஆண்டவரே? ஆகவே இந்த பயத்தை எல்லாம் மாற்றுவீராக என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும். வேதத்திலே கிட்டத்தட்ட 366 முறை பயப்படாதே என்கிற வார்த்தை வருகிறது. பிரியமானவர்களே, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 365 நாட்கள், ஆனால் 4 வருடத்துக்கு ஒரு முறை லீப் வருடம், அதில் 366 நாட்கள். ஆகவே வேதத்திலே பாருங்கள், ஒவ்வொரு நாளும் பயப்படாதே, பயப்படாதிருங்கள், பயப்படாதீர்கள் என்கிற வார்த்தை நமக்காக ஆண்டவர் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் பயப்படாதிருங்க. இன்றைக்கு நீங்கள் பயப்படுகிற சூழ்நிலையில் இந்த நிமிஷத்தில் கர்த்தர் சொல்கிற வார்த்தை தான் பயப்படாதேயுங்கள். ஆகவே நீங்க சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி செல்ல கிருபை கொடுப்பார், தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே உங்களுடைய பயங்கள் எல்லாவற்றையும் தூக்கி வீசிட்டு ஆண்டவரை பார்த்து அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. யாரெல்லாம் இந்த நேரத்துல ஒரு விதமான பயத்தோடு கலக்கத்தோடு, எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியலையே, இந்த பலவீனத்தினால என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகுமோ தெரியலையே, இந்த கடன் பிரச்சனையினால நான் என்ன செய்ய போகிறேனோ தெரியலையே, இந்த கடனை எப்படி அடைக்க போகிறேன் தெரியலையே, என் பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியலையே என்று பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ இந்த உலகத்திலே உதித்த உடனே ஆண்டவரே ஜனங்களுக்கு கூறப்பட்ட முதல் வார்த்தை பயப்படாதேயுங்கள் தானே அப்பா? அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் கர்த்தர்
ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துவீராக, தைரியத்தை கொடுப்பீராக, பயப்படுகிற சூழ்நிலைகளை மாற்றுவீராக. ராஜா, இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக ஆண்டவரே இந்த பயத்திற்கான எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றி போட்டு சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் தைரியத்தினாலும் நிரப்புவீராக. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்ளுங்கப்பா, பிள்ளைகளை நடத்துங்கப்பா, எதிர்காலத்தை ஆசீர்வதிங்கப்பா, சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை தாங்கப்பா, கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆண்டவரே மக்கு நன்றி. யாரெல்லாம் பயந்து கொண்டே நோக்கி ஆண்டவரே இப்பொழுது விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவருடைய பயத்தை கர்த்தர் போக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, பயப்படாதேயுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக இந்த உலகத்தில் உதித்திருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். ஆகவே நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய பயப்படுகிற சூழ்நிலைகளை மாற்றி தைரியத்தினாலே நிரப்பி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு சந்திக்கிறார் ஊழியங்கள், என் 4 கவரப்பாளையம் மெயின் ரோடு, ஆவடி, சென்னை 54, இந்தியா. தொலைபேசி எண்கள் 9841252836, 7299954633. அவர் அட்ரஸ்: ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 4 கவரப்பாளையம் மெயின் ரோடு, ஆவடி, சென்னை 54, இந்தியா. டெலிஃபோன் நம்பர் 9841252836, 7299546363. இமெயில் ஐடி gpsrobinson@hotmail.com, gps.office@jesusmeets.org, website address www.gpsrobinson.org.